நாங்கள் இரும்பேட்டிலேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். இந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாகவே இப்படி தான் இருக்குது. இந்த ரோட்டில் தான் ஸ்கூல் பசங்களும் நாங்கள் ஏதாவது கடை தெருவுக்கு வரணுன்னா இந்த ரோட்டுக்கு தான் வந்தாகணும், வேறு வழியே கிடையாது. எங்கள் ஊரில் வந்து இது வந்து 12th வரைக்கும் இந்த ஸ்கூல் இருக்குது. ஸோ 12th வரைக்கும் படிக்கிற பசங்கள் எல்லாருமே இந்த ரோட்டில் வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி வரணுன்னா அப்படி தெற்கால போய் ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் வரணும் ஊருக்குள்ளே வரணுன்னா. இது வந்து ஊருக்கும் காலனிக்குமான வழி. இது வந்து இத்தனை எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு எனக்கு ஒரு 27-28 வயசு ஆகுது. எத்தனையோ தலைவருங்க வந்து போயிட்டாங்க, இன்னமும் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரல. ஸோ அதனால தான் இந்த பதிவை எடுக்கிறேன். ஸோ இதுக்கு சரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த பதிவை நான் போஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எடுக்கிறேனே. சரி, இப்படியாவது இதுக்கு ஒரு வழி வரட்டும் அப்படின்றதுக்காக தான். ஸோ 2-வீலரில் வரவங்க எப்படியோ போயிடலாம். ஆனால் ஸ்கூல் பசங்க மோஸ்ட்லி நடந்து போகிறாங்க, ஒரு சில பேர் சைக்கிளை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரோட்டில் தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த பாதையை மட்டும் பாருங்கள், இதில் எப்படி போகிறாங்க வராங்க. ரேஷன் கடை கூட இதில் தான் போயிட்டு வந்தாகணும். பெண்கள் எல்லோரும் நடந்தே போய் தான் ரேஷன் வாங்கிட்டு வராங்க. வண்டி இருக்கிறவங்க வீட்டில் பரவாயில்ல, இந்த வயசானவங்க, இந்த முதியோர் ஊக்கத்தொகை வாங்குறவங்க, எதுவாக இருந்தாலும் இந்த ரோட்டில் தான் போய் ஆகணும். போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், ரேஷன் கடையாக இருக்கட்டும், கடைக்காக இருக்கட்டும், இந்த வழி தான். இதுக்கு ஏதாவது ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஊர் சார்பாக. இந்த ரோடோட எண்டு வரைக்கும் வந்துட்டோம் பார்த்துக்கு. இது காலனியோட ஸ்டார்டிங்கு.